பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வீட்டில் தீதி கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கு. நீங்க என்னடான்னா சத்தம் இல்லாம வெளியில போயிருக்கீங்க. கேட்டா இப்ப திதி கொடுத்தாச்சுன்னு சொல்றீங்க, என்னமா நடக்குதுங்க? செவந்தி நீயாவது சொல்லு. இல்ல மாமா, பாட்டி சொன்ன மாதிரி தாத்தாவுக்கு திதி கொடுத்துட்டோம். ஏ செவந்தி, நீ கொஞ்சம் பேசாம இரு. சொல்லு செவந்தி, நேத்து ரெண்டு பேரும் இன்னைக்கு அவங்களுக்கு திதி கொடுத்துடலாம்னு சொன்னீங்க. இன்னைக்கு திடீர்னு கிளம்பி போயிருக்கீங்கன்னா சும்மாலாம் போயிருக்க மாட்டீங்க. மாமா, அங்கே போய் திதி கொடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னா ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களுக்கு வேற இடத்துல ஏதாவது திதி கொடுக்கணும்னு ஐடியா இருந்தா? இல்லை மாமா, வீட்டில் கொடுக்க முடியாது அப்படின்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். என்கிட்ட இங்கே திதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வேறொரு இடத்துல கொடுத்து வந்தா என்னையா முட்டாளாக்குறது மாதிரி தான் அர்த்தம்? அதனால தான் மாமா, நேற்று நீங்கள் 10:30 சொன்ன உடனே இவங்க மாற்றி 12:30 சொல்ல சொன்னாங்க. அங்கே திதியை பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்து டைமுக்கு கலந்துக்கலான் தான் பிளான் பண்ணியிருக்காங்க, ஆனால் சொதப்பிடுச்சு மாட்டிக்கிட்டாங்க. செவந்தி சொல்லுமா, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியணும். எங்கே போனீங்க? அப்பாவுக்கு திதி கொடுத்தீங்களா இல்லையா? ஆ, அப்படி கொடுத்தீங்கன்னா எங்கே கொடுத்தீங்க? அம்மா, எல்லாரும் ஒரே வீட்டானே இருக்கோம், ஏன் என்கிட்ட இதெல்லாம் மறைக்கிறீங்க? ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு இப்படி ஆளாளுக்கு போய் பேசிக்கிட்டு இருந்தீங்களா என்னமா அர்த்தம்? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா தான் என் மனசுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். மாமா, அது வந்து செவந்தி, நீ சொல்லாத, எதுவும் சொல்லக்கூடாது. உன் குழந்தை மேல சத்தியமா எதுவும் சொல்லக்கூடாது. இது எனக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள விஷயம், எனக்கும் என் புருஷனுக்கும் உள்ள விஷயம். நீ என் கூட வந்திருக்கிற அவ்வளவுதான். எங்க கொடுத்த எப்ப கொடுத்தங்கறத காலம் வரும்போது நான் சொல்லிக்கிறேன், புரிஞ்சுதா? ஓ, அப்பா சொல்ல மாட்டீங்க. அப்ப ஏதோ திட்டம் போட்டு தான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் நம்பல, இப்போ நீங்கள் தெளிவாக பிடிவாதமாக இருக்கும்போது எனக்கு தெரியாமல் இந்த வீட்டில் ஏதோ பிளானோட தான் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. ஆமாம், பெத்த அப்பனுக்கு திதி கொடுத்தத பிள்ளைகிட்டே மறைக்கிறேன். ஆ, இது எந்த ஒரு நியாயமா? எனக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறீங்க, அது என்னன்னு தெரிகிற வரைக்கும் என் மனசு கடந்து அல்லாடிக்கிட்டு இருக்கோம். எனக்கு இது தேவையில்லை. எப்ப என்கிட்ட ஒரு விஷயத்தை மறைக்கிறீளோ அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க மறைக்கணும்னு நினைச்சீங்கல்ல, மறைச்சுக்குங்க. என்னைக்கு சொல்றீங்களோ அன்னைக்கு என்கிட்ட பேசினா போதும். அது வரைக்கும் நானும் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். நீங்களும் என்கிட்ட பேச வேண்டாம். உங்களுக்கு மறைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு என்கிட்ட பேச வேண்டாம்னு முடிவெடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. இனிமே இந்த வீட்டில் தயவு செய்து என்கிட்ட ஒரு வார்த்தை பேசாதீங்க. உங்களுக்கு உண்மையிலே என்கிட்ட பேசணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, பாசம் இருந்துச்சுன்னா நடந்ததை வந்து என்கிட்ட சொல்லுங்க. அப்போ என் கோபம் குறைஞ்சிருச்சுன்னா அப்போ பேசுகிறேன். பாட்டி ஏன் இப்படி பண்றீங்க? எதுவா இருந்தாலும் சொன்னதானே எல்லாருக்கும் தெரியும்.
காலையில இருந்து அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? அந்த ஐயா வேற திட்டிட்டு போயிட்டாரு. நீங்க என்னடா திதி கொடுத்தாச்சுன்னு சொல்றீங்க? திதி எங்க கொடுத்தீங்க, எப்படி கொடுத்தீங்க, எங்ககிட்ட சொல்லலாம் இல்ல பாட்டி? பாவம், அவருக்கு வேற உடம்பு முடியல. இப்படிலாம் அவர் கோவப்பட்டு உட்கார்ந்தார்னா இன்னும் அவரோட உடம்பு கெட்டுதானே போகும். வீட்டுக்கு பெரியவங்க நீங்க, நீங்களே இப்படி சொல்லாம மறைச்சா மத்தவங்க மனசு கஷ்டப்படாதா? அங்க என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க பாட்டி. அத்தே, நாங்க என்னத்த நினைக்க போறோம், எங்கிட்டயாவது சொல்லுங்களே. அம்மா ராஜி, நான் தான் சொல்றேன்ல, இப்ப என்னால சொல்ல முடியாது. என்கிட்ட எதுவும் கேட்காத, நேரம் வரும்போது நானே சொல்றேன். டேய் ரகு, உன் தாத்தாவுக்கு திதி கொடுத்தாச்சு, என் புருஷனுக்கு திதி கொடுத்தாச்சு, அவருக்கு திதி கொடுக்க அது எப்படி நான் மறப்பேன்? ஏன் உங்ககிட்ட சொல்லல, ஏன் தனியா போய் கொடுத்தேன்னு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம எதுவும் செய்யல, புரியுதா? அந்த காரணத்தை இப்ப சொன்னா அது தப்பாதான் போய் முடியும். அதனால விட்டுருங்க, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. இதுக்கு மேல கேட்டு என்னையும் கஷ்டப்படுத்தாதீங்க. நானும் வயசானவதான், எனக்கும் உடம்பு சரியில்லைதான். அண்ணி, நீங்களுமா அண்ணி, இந்த ஒரு பிரச்சனையால வீட்டுல எல்லா ஆளுங்களும் தனித்தனியா நிக்கிறாங்க. நீங்களாச்சும் சொல்லுங்க அண்ணி, பிளீஸ். என்ன ரகு, நீங்களும் தானே பாத்துட்டு இருக்கீங்க, பாட்டி என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு பாத்தீங்கல்ல? என் குழந்தை மேல சத்தியமா சொல்லாதன்னு சத்தியம் வாங்கிட்டு போறாங்க, நான் எப்படி சொல்றது? ஆனா பாட்டி பொய் சொல்லல, உண்மையாவே தாத்தாக்கு திதி கொடுத்துட்டாங்க, கோவில வச்சுதான் கொடுத்தாங்க. மத்த விஷயம் எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்க. அவங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் இத நான் சொல்லிட்டேன்னா அவங்க மனசு இன்னும் கஷ்டப்படும். பாட்டி எதுவும் நம்ம குடும்பத்துக்கு கெட்டதெல்லாம் பண்ண மாட்டாங்க. உங்க எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா இது இப்படியே விட்டுடுங்க. அவங்களா ஒரு டைம் பார்த்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. நான் அன்னையில இருந்து பாத்துக்கிட்டே இருந்தேன்,